தொடர்வது விரைவுச் செய்திகள். இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் என்ற மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறையின் பிஜேபி மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இதில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி வீடு வீடாக சென்று பிரதமரின் திட்டங்களை செயல்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள், வளர்ச்சிகள், எதிர்கால தலைமுறைக்கு உதவிடும் சிந்தனைகள் உள்ளிட்டவை குறித்து விளக்கிட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன், மாநில செயலாளர் தங்க வரதராஜன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என பிஜேபி மாநில இளைஞர் அணி தலைவர் வினோத் பி செல்வம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிஜேபி மாவட்ட இளைஞர் அணி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வினோத் பி செல்வம், திமுக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் குறைப்பு, மின் கட்டணம் குறைப்பு உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் உள்ளிட்ட பிஜேபி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முதல் முறையாக நீலகிரி மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தனியார் பங்களிப்போடு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஆக்சிஜன் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மலைப்பகுதிகளுக்கும் சென்று சேவை செய்யும் வகையில் இந்த சேவை இயக்கப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை கொண்டுவரப்பட்டதாக அமைப்பாளர் ராதிகா சாஸ்திரி தெரிவித்துள்ளார். மேலும் குன்னூர், கோத்தகிரி, உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 6 ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பந்திபூரா பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்ததாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து பந்திபூரா பகுதியில் உள்ள ஷோக் பாபா காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் மாநில காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இந்த தாக்குதலின் போது 3 வீரர்கள் கொல்லப்பட்டதாக வந்த செய்தி தவறானது என்றும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தில்லி விமான நிலையத்தில் தங்க கடத்தலில் ஈடுபட்டதாக 4 விமான நிலைய பணியாளர்கள் உட்பட 7 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 21ஆம் தேதி சுமார் 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பயணிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் 24 மணி நேரத்திற்கு பின் இந்த வழக்கில் தொடர்புடைய தில்லி விமான நிலைய ஊழியர்களுடன் சேர்ந்து கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக 7 பேரை கைது செய்தனா்.